நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் ஒரு குட் நியூஸ், தீபாவளி போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10% வந்து தீபாவளி போனஸ் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. பப்ளிக் செக்டரில் வந்து பணிபுரியும் சி டி பிரி ஊழியர்களுக்கு 10% வந்து போனஸ் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பப்ளிக் செக்டரில் சி டி பிரிவில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து 8.33% வந்து போனஸ் தொகையும் 1.6% வந்து கருணை தொகையும் சேர்த்து ஆக மொத்தம் 10% போனஸ் வழங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்காங்க. இதனால் வந்து போக்குவரத்துறை, மின்சாரத்துறை, டாஸ்மார்க், அரசு ரப்பர் உள்ளிட்ட தமிழக அரசுடைய பல்வேறு பொதுத்துறை ஊழியர்களுக்கு பயனடைவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து செம குட் நியூஸ். தீபாவளி போன சம்பள உயர்வு வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கார்டில் வந்து பணமழை பெய்தான். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டு மகிழ்ச்சியான செய்தி மத்திய அரசு வந்து வெளியிட்டாங்க. லாஸ்ட் செப்டம்பர் 28 மத்திய அமைச்சர்கள் கூட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் விஷயமா ஒப்புதல் கொடுத்தாங்க. 4% உயர்த்தி ஒப்புதல் கொடுத்தாங்க. ஸோ இதனால் கரண்ட்டே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஜூலை 1 டிஎன்எஸ் அலவன்ஸ் 38% கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டு வருது. இதனால் கிட்டத்தட்ட வந்து 1 crore மேற்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருக்கு பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 12 பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் வந்து ரயில்வே ஊழியர்களுக்கு 28 ஊதியத்தை வந்து போனஸ் தொகையை வழங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து சுமார் 11,27,000 ரயில்வே ஊழியர்களாக பயனடைவாங்களாம்.